சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நெல் மூட்டை ஏற்றி வந்த லாரி திடீரென பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் புதுவயலிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு திருச்சி மாவட்டம் கிரனூருக்கு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. பாண்டி என்ற ஓட்டுநர் லாரியை இயக்கிய நிலையில் காரைக்குடியில் உள்ள அரசு நெல் கிடங்கிற்கு லாரி செல்லும் வழியில் பேட்டரியிலிருந்து புகை வந்துள்ளது. இதனை பார்த்த ஓட்டுநர் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தார். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை போராடி அணைத்தனர். இருப்பினும் லாரியின் முன்பக்கம் முழுமையாக எரிந்து சேதமானது. நெல் முடைகள் சேதமடைந்தது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.